ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சேனல் தமிழ் பாஸ் சேனலில் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணணுன்னா இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ். இந்த கேஸ் ஸ்டவ்வை இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப நாளாக எனக்கு அன்பாக்சிங் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு பெஸ்ட் ஆஃபரோடு வேறு நமக்கு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாச்சு. இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க, அதை என்னென்னு பிரித்து பார்ப்போம். நம்ம ஒரு கவர் மாதிரி இருக்குது, கவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம நிறைய இடத்துல செலப்டேப் போட்டு நல்லாவே ஒட்டி வச்சுருக்காங்க. பட் இதே மாதிரி தான் வந்தது. மலையிலனா வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல, அப்படியே அந்த அட்டை நனைஞ்சிரும். ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க, உள்ளே என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்ப்போம். அட, உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஆளுங்க எப்போவுமே விவரம் தான். உள்ளே வைக்க வேண்டிய ஷீட்டை வெளியில் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டில் நம்ம இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். அட்ரஸும் பில் வவுச்சரும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதைத்தான் அவ்வளோ விவரமாக ஷீட்டில், கவர் ஷீட்டில் வைக்காமல் வெளியில் வச்சு கொடுத்துருக்காங்க. கேஸோட விலை 2,050 ரூபா. ஆஃபரோடு நான் இந்த பாருங்கள் அமௌண்ட் ரேட்டு 1,946 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கேன். அடுத்தது நம்ம எல்லாமே உள்ளே என்ன இருக்குன்னு பிரித்து பார்ப்போம். ரொம்ப பெரிய பாக்ஸாக இருக்கிறதுனால கேமராவில் வந்து எல்லாமே உள்ளே வரலை. இந்த மாதிரி எடுத்து வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ரெண்டு பேன். இதில் ஆஃபர், பெஸ்ட் ஆஃபர் என்னென்னா கேஸ் ஸ்டவ் பத்தாதுன்னு இந்த மாதிரி ரெண்டு பேன், தோசை தவா அண்ட் ஃப்ரை பேன், ரெண்டு ஆஃபர் அதில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி வச்சுருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா கரப்பாம்பூச்சி மாதிரி தலைகீழாக கவுத்து வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல ஐடியா. ரெண்டு பேனையும் பாக்ஸில் வச்சு நல்லா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுப்போம். அன்பாக்சிங் பண்ணுற நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அந்த பில் அமௌண்ட்டு, சின்ன சின்ன வவுச்சர்ஸ்லாம் அப்படி சும்மா தூக்கி போடுவாங்க. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக எனக்கு அதே மாதிரி தூக்கி போடணும்னு ஆசை. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி தாங்க போட்டுட்ருக்கேன். இதையும் தூக்கி போட்டாச்சு. இதை தூக்கி போடுவேணான்னு கேட்டிங்கன்னா தூக்கி போட மாட்டேன். இதை தூக்கி போட்டேனாக்கா எங்கள் வீட்டில் இணைய தூக்கி போட்டுருவாங்க. லப்பர் பேண்டை ஓப்பன் பண்ணுவோம். நல்லாவே வெயிட்டாக நல்லா ஒர்த்தபிளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. நான் கேஸையும் அந்த ரெண்டு பேன் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். கடைசியாக சொல்லியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதை எடுப்போம் ஃபஸ்ட்டு. நல்லா முட்டையோட பாக்ஸ் மாதிரி ரெண்டு சைடும் ஆடாமல் இருக்க கொடுத்துருக்காங்க. நல்லா ஆடாமல் அங்கங்கே அட்டைப்பெட்டியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. செம்ம வெயிட்டாக இருக்குங்க கேஸு. நம்ம இப்போ எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது. ஆஃபரும் நல்லா இருந்தது. பட்டு எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃபரும் 2,050 ரூபா தான். அதில் ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னாக்கா அந்த ரெண்டு பேன் கொடுத்துருக்காங்க காம்போ மாதிரி. இது வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரியே இதையும் தூக்கி போட்டுருவோம். ஆனால் எடுத்து வச்சுக்கணும், இப்போதைக்கு வீடியோவில் தூக்கி போட்டுக்குவோம். பர்னர் அப்புறம் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே டேகு போட்டு நல்லா கட்டி வச்சுருக்காங்க. ஸ்டாண்டு அடியில் இருக்குது, பர்னரை பாருங்கள் மேலே இங்கே டேக் போட்டு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ நம்ம கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு ஸ்டாண்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப டிசைனாக அழகாக இருக்குது பார்க்கவே. நம்ம வாங்கின கம்பெனி வந்து பிஜிஎன்.
நம்ம இப்போ திருப்புவோம். நல்லா ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டாண்டு பாருங்கள், டேகு போட்டு கட்டியிருக்காங்க. ரெண்டு ஸ்டாண்டுமே இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. கத்திரிக்கோள் மொக்கையா இல்லை டேக் ரொம்ப டைட்டாக இருக்கான்னு தெரியல, எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடி வந்து ஓடி வந்து எல்லா சைடும் கட் பண்ணிகிட்ருந்தேன். வீட்டில் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபன் மாதிரி இருந்தது அது நான் பண்ணுறதெல்லாம் பார்க்க. ஸ்டாண்டு ரொம்பவே அழகாக இருக்குது, ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த கேஸ் வர அந்த இதுவும் வந்து நட்டு போட்டு ஹோல்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் ஒரு ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம், ஆடவே ஆடாது. அடுத்து நம்ம பர்னரையும் அந்த டாகை வந்து கட் பண்ணிடுவோம். எல்லா டாகையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, பர்னர் இப்போ நம்ம கையில் இருக்குது. எல்லாத்தையுமே இப்போ செட் பண்ணி எப்படி இருக்குன்னு அழகாக இருக்கான்னு பார்ப்போம். உண்மையாகவே நல்லா அழகாக தான் இருந்தது. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே ஆர்டர் பண்ணிடுங்க ஃப்ளிப்கார்ட்டில், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். பெஸ்ட் ஆஃபரு இது, ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை எந்த வீடியோவுமே கிடையாது. இப்போ தான் நம்ம 100 சப்ஸ்கிரைபரே ரீச் பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும் இதுக்கெலாம் யாரும் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு. பெஸ்ட் ஆஃபர் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இது யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு. நான் ஹானஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லணுன்னு நினைக்கிறேன், பட் ஹீட் ரொம்ப ஆகுது, நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஹீட் ரொம்ப ஆகுறதுனால இது பேச்சுலர்ஸ்க்கு தான், ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, மூணு பேர் மேக்ஸிமம் இருப்பாங்க பேச்சுலர்ஸ், அவங்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு 60 கிட்ஸ் வந்து கையாலேயே முன்னிருந்த கேஸ் ஸ்டவுக்கும் இந்த கேஸ் ஸ்டவுக்கும் லென்த் என்னன்னு கையாலேயே வந்து அளந்துட்டு போகிறாங்க எங்கள் அப்பா தான். மற்றபடி 4 பேரோ 5 பேரோ இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்தபிளான இது இல்லைங்க, ரொம்பவே ஹீட் ஆகுது. இது ஹீட் ஆகுதுங்கிறத விட கொதிக்குதுன்னு சொல்லலாம், 10 நிமிஷத்துக்கு மேலேயே அது ரொம்ப கொதிக்குது. அதனால் சென்னையில் இருக்கிற என் தம்பிக்கு இதை கொடுத்து அனுப்பியாச்சு, ஸோ அவனுக்கு தான் இப்போ அது ஒர்த்தபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பேனை நம்ம பார்ப்போம். பேனையும் சேர்த்தே கொடுத்துட்டோம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சேர்த்து கொடுத்தாச்சு. அடுத்து பேனுக்கும் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம தூக்கி போட்டுருவோம். ஃப்ரை பேன் இன்னுமே நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, பார்க்கவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே கண்ணை கவருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரியே இருக்குது. அந்த கேஸ் ஸ்டவ், அந்த பேனு, தோசை தவா பேன் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது, ஆஃபர் ஓகேவா, யார் யார் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது உங்களோட ஆதரவு இல்லாமல் என்னால் ரீச் பண்ணியிருக்கவே முடியாது, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம ஒரு 25 வீடியோஸ்க்கே 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், இப்போ எனக்கு வேறு லெவல் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நான் வந்து சில பல காரணங்களால் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, ஆனால் இனிமேல் வந்து கன்சிஸ்டன்ட்டாக நம்ம சேனலுக்காகவே நம்ம வெரிஃபிக்கான வீடியோஸ் நிறைய வரணும். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்து நம்ம டார்கெட் 1 லாக். இதோட ரிவ்யூ நம்ம சொல்லியாச்சு, ரொம்ப ஹீட் ஆகும் கிளாஸ், வந்து நம்ம நல்லா மணியை நம்ம ஒர்த்தபிளாக நம்ம மணி கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் கிளாஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஹீட் ஆனாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க. 10 நிமிஷத்துக்கே ஹீட் ஆகுதுன்னா அது ரொம்ப ப்ராப்ளம் தான். உங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.